ஒரு சம்பவம் சொல்ல பாருங்களேன். கமலஹாசன் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா பரமக்குடி சீனிவாசன் பேரு, பரமக்குடி சீனிவாசன் காங்கிரஸ் காரர். கமலஹாசன் அண்ணன் அவர் பிரசிடென்சி காலேஜில் ஒரு கோர்ஸ் படிக்கணும், எம்எஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்ணணும், கிடைக்கல. 13 சீட்டு தான், 13 சீட்டு போட்டுட்டாங்க. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வேற, அவருக்கு சீட் கிடைக்காது. கமலஹாசனுடைய அண்ணனுக்கு கிடைக்கல. இவங்க அப்பா பரமக்குடி சீனிவாசன் காமராஜர் போய் பார்க்கிறார். அப்பா ஒரு ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார் காமராஜர். நான் காங்கிரஸ் காரனா இருக்கிறேன், என் பிள்ளைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ்ல சீட் கொடுக்கல அப்படின்னாரு. காங்கிரஸ்காரன் பிள்ளைனா காலேஜ் இடம் கொடுக்கணும், கேள்வி பாருங்க. முதல் கேள்வி, நீ கட்சிக்காரன்னா கட்சியில தான் இடம் கொடுப்பாங்க, காலேஜ் இடம் கொடுப்பாங்க, கட்சிக்கு காலேஜுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு, சரி சரி மார்க் தான் கொடுத்துருக்காங்க, மார்க் கேட்டு எடுத்து கொடுப்பாங்க. என் பையனோட மார்க் வாங்கியிருக்கான், ஆனாலும் கொடுக்கல அப்படியா, கூடு 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 அந்த கல்வி அமைச்சர் கூப்பிடு அப்படின்னாரு. போன் போட்டா அவரு இதை பத்தி சரியா எனக்கு சொல்ல தெரியல, ஏன் அவன் ஒரு பையன் சட்டம் என்ன வந்து போச்சு செக்க முடியாதா அப்படின்னு இருக்காரு. ஒரு ஒரு லேப்ல எவ்வளவு பேர் லேப் பச்சை பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. 13 பேருக்கு தான் லேப் இருக்கு, அதனால நாம கொடுக்க முடியாது, 16வது ஆளுக்கு கொடுக்க முடியாது, 13 பேருக்கு தான் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. காமராஜ் அடுத்த பேருக்கு கிடக்குவாரு, உங்க வீட்டுல ஒரே சமயத்துல எத்தனை பேர் வந்தா சமைக்க முடியும், ஒரு 10 பேருக்கு சமைக்க முடியும், 20 பேர் உறவுக்காரன் வந்துட்டா என்ன பண்ணுவேன், பட்னி அனுப்பியா. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, இல்லீங்க ரெண்டு தடவை சமைப்போம், ரெண்டு தடவை சமைப்போம், அதைத்தான் செய்யுங்கிற என்ன ஷிஃப்ட் சிஸ்டம் இன்ட்ரோ பண்ணுங்கிறார் காலேஜ். ஷிஃப்ட் சிஸ்டம் ரெண்டு தடவை சமைங்கிற, காலையில ஒரு 13 பேர் சமைச்சது, மத்தியானத்துக்கு மேல ஒரு 13 பேருக்கு சமைச்சது, 26 பேர் படிக்கலாம்ல, அதே பில்டிங் அதே லேண்ட், 16-26 பேருக்கு போதும்ல ஒண்ணு வந்துரு அப்படிங்கிற. பாருங்க ஷிஃப்ட் சிஸ்டம் இன்ட்ரோ பண்ணுங்கிறது எவ்வளவு பெரிய மேஜர் டெசிஷன். He is able to take it in a fraction of a second. எப்படி புரிஞ்சு தவறால அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பு யாருக்கு பெருந்தலைவர் காமராஜ். நான் பேசி ஒரு செய்தி வந்திருக்கு, வைய தலைமை கொள், வைய தலைமை கொள்கிற தமிழ் வார்த்தை வர உலகத்துடைய தலைமைக்கு தமிழ் போகணுங்கிற கருத்துல வைய தலைமை கொண்டு பாரதி சொன்னான். யோசிக்கிறேன் எப்படி முடியும், ஏன் முடியாது, முயன்றா என்ன முடியாது. நான் பேசியது ஒரு செய்தியாக செய்தி வெளிவந்தது, வாய்ப்பு இருக்கிறவங்க அதை கேட்பாரு. பெருந்தலைவர் காமராஜ் பள்ளிவிட்டு போனாரா, ஓபி ராமசாமி ரெட்டியார் பள்ளிவிட்டு போனாரா, அந்த உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொண்டே போறாங்க. கடைசி சீக்ரெட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல், நம்பிக்கையுடைய உச்சகட்ட நிலை இருக்கியா, அந்த அத்தனை பெரிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தது. இவற்றை எல்லாம் தமிழர்கள் வளர்த்துக் கொள்ளணும். தாழ்வு மனப்பான்மை ஒருபோதும் இருக்கக்கூடாது. வாழ்க்கையினுடைய சகல பிரச்சனைகள் இருந்து வெளியே வர முடியும்னு நம்பணும். நிறைய தொழில் நிமித்தமான, படிப்பு நிமித்தமான, தமிழ் இனத்தினுடைய உயர்வுக்கு தேவையான அந்த குவாலிட்டிஸை திருக்குறள் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் இந்த ரெண்டு கருத்து முக்கியமான கருத்து சொன்னால் பேச்சுடைய நோக்கம் நிறைவேறும். எனக்கு திருக்குறள் ஏன் ரொம்ப ஈடுபாடு அப்படின்னு கேட்டா, ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொன்னவர் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் இன்பமா இருக்கணும்னா, இந்த உலகம் சண்டகிட்ட இல்லாம சௌக்கியமா இருக்கணும்னா, அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு தீர்வு சொன்னவர் யாரு, திருவள்ளுவர். எப்படி தீர்வு சொல்றாரு, ஒரு ஒழுக்கம் அல்லது மொராலிட்டி எத்திக்ஸ் அப்படின்னு எல்லா ரிலிஜனும் சில கோடு சொல்லும், அது மாதிரி ஏதாவது கோடு பிறப்பிக்கிறாரா அப்படின்னா, சூப்பர், எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி மேல போறாரு திருவள்ளுவர். எப்படி மேல போறாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு அறம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெபனேஷன் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, மனத்துக்கள் மாசிலம் ஆதல் அனைத்து அறம். எத்தனையோ வேத நூல்கள், எத்தனையோ மறைநூல்கள், எத்தனையோ ஒழுக்கத்தை சொல்லியிருக்கலாம்ப்பா, நீ மறைநூல்களை மேற்கோள் காமிச்சு காமிச்சு பேசுறதை தாண்டி உன் மனசாட்சி கிட்ட முதல்ல போ, அது சொல்லுவோம் இது சரி சரி இல்லைன்னு. மனத்துக்கள் மாசு இளம் ஆதல், மனசுல உனக்கு உள்நோக்கம் இல்லாம, குற்ற உணர்வு இல்லாம,
ஒரு தப்பு பண்றோம் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணாம நீ அதை செஞ்சுட்டேன்னா மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறம் அப்படின்ற